கீழடியில் அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. பிறகு 2019லிருந்து 19 செப்டம்பர் 2019 தமிழக அமைச்சர் திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் இந்த 2500 ஆண்டுகள் பழமையான நாகரிகத்தை பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை வலியுறுத்தி சொன்னார். மீண்டும் செப்டம்பர் மாதத்தில் தமிழக அரசின் சார்பில் கீழடியை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று சொன்னார். பிறகு அக்டோபர் 2020 வரை மத்திய அரசில் பாரத பிரதமர் அவர்களும் தமிழக அமைச்சர்களும் மாறி மாறி கீழடியை பாதுகாக்க எல்லா நடவடிக்கைகளும் எடுப்போம் என்று உறுதி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இப்போது நாடாளுமன்ற மேலவையில் நான் எழுப்பிய கேள்வி, மொத்தம் தமிழகத்தில் 159 இடங்கள் அகழ்வாராய்ச்சிக்காக தொல்லியல் இடங்களாக கண்டறியப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த 159 இடங்களில் 2 இடங்களில் மட்டும்தான் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று கீழடி, இரண்டாவது கொடுமணல். கீழடியில் 2015லிருந்து அகழ்வாராய்ச்சி செய்கிறதாக சொன்னாங்க. ஈரோட்டில் 2017லிருந்து அகழ்வாராய்ச்சி செய்வதாக சொல்லியுள்ளார்கள். ஆனால் இந்த உலக புகழ்பெற்ற தமிழ் மரபை பறைசாற்றும் கீழடியில் அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடம் பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவிக்கப்படுமா அல்லது அறிவிக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு மத்திய அரசு இது குறித்து இதுவரை கீழடியை பாதுகாக்க எந்த பரிந்துரையும் பெறப்படவில்லை என்று நாடாளுமன்றத்தில் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இதுவரை கீழடியை பாதுகாக்க எந்த பரிந்துரையும் மத்திய அரசாலோ அல்லது மாநில அரசாலோ மத்திய அரசுக்கு குறிப்பிட்ட துறைக்கு கொடுக்கப்படவில்லை. இதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழர் வரலாறையும் பாதுகாக்க இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தவறிவிட்டது என்பதற்கான சிறந்த உதாரணமாக கீழடி அமைந்துள்ளது. ஒரு ஒப்பீட்டுக்காக எடுத்துக்கொண்டால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சனோலியில் 2018 அகழ்வாய்வு செய்த இடத்திலே அதை பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவித்து விட்டார்கள். 2018 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடத்தப்பட்ட ஒரு அகழ்வாராய்ச்சிக்கு பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவித்து விட்டார்கள். 2015லிருந்து அகழ்வாராய்ச்சி செய்து அந்த அகழ்வாராய்ச்சியில் மற்றும் 3 வகையான பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஒன்று கிறித்துவுக்கு முன்னால் 300 வருடங்களுக்கு முன்பு, அதாவது இரும்பு காலத்தில் உண்டான பொருட்கள். இரண்டாவது வகையாக கிமு 300லிருந்து கிபி 300 வரையான பொருட்கள். பிறகு கிபி 300க்கு பிறகான பொருட்கள். இப்போ இந்த மாதிரி ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு முன்னால் ஒரு 300 வருடங்களுக்கு முன்ன உள்ள பொருட்களை அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடித்து எடுத்திருக்கிறார்கள் கீழடியில். 2015லிருந்து தொடங்கப்பட்டு இன்று வரை தொடர்ந்து நடத்தப்படுவதாக சொல்லப்படும் இந்த அகழ்வாராய்ச்சிக்கு இதுவரை அதை பாதுகாக்கப்பட்ட இடமாக கூட அறிவிக்க மத்திய அரசு முன்வரவில்லை, அதை பரிந்துரைக்க மாநில அரசு முன்வரவில்லை. இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அல்லது மத்தியில் ஆட்சி செய்வோரும் தமிழ் நாகரிகத்திற்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் தமிழ் வரலாற்றையும் பாதுகாப்பதற்கான இந்த முறையில்தான் பாதுகாக்கிறார்கள். இதைத்தான் தமிழக மக்களுக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.